வணக்கம். ஒரு அப்பா அவருடைய 10 வயசு பையனுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறாரு. 3 பொம்மைகள், 3 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்குது பொம்மை பார்க்குறக்கு. அந்த பையன் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்ப்பா எனக்கு 3 ஒரே மாதிரியான பொம்மை கொடுத்தீங்க, அதுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்க அப்பா பார்த்து கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, இல்லைப்பா இது 3 வித்தியாசமான பொம்மைகள் தான், அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, பிகாஸ் 3 ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. அந்த 3 பொம்மைகளை அவங்க அப்பா வாங்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பொம்மை எடுத்து வச்சுட்டு அந்த பொம்மையினுடைய காதில் ஒரு கம்பி விட்டாங்க. அந்த கம்பி கொஞ்சம் தூரம் போச்சு, அதுக்கப்புறம் கம்பி நின்றுச்சு. 2வது பொம்மை எடுத்து இன்னொரு கம்பி விட்டாங்க, அந்த காது வழியே போன கம்பி வாய் வழியே வெளியே வந்துச்சு. 3வது பொம்மை எடுத்து காது வழியே மறுபடியும் கம்பி விட்டாங்க, இன்னொரு காது வழியே அந்த கம்பி திரும்பி வெளியே வந்தது. அப்பா கொடுத்த விளக்கம், இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணம். முதல் பொம்மையினுடைய காதில் கம்பி விட்டப்போ அந்த கம்பி கொஞ்சம் தூரம் போய் நின்றுச்சு, இது ஒரு நண்பருக்கு உதாரணம். இந்த மாதிரியான நண்பர்கிட்ட என்ன பிரச்சனையை நம்ம சொன்னாலுமே எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களே அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சுருவாங்க, ஆனால் வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லிக்க மாட்டாங்க. இது ஒரு விதமான நண்பருக்கு உதாரணம். 2வது பொம்மை, காது வழியே கம்பி போனப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு வாய் வழியே கம்பி வெளியே வந்துருச்சு. இந்த நண்பன் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கேட்டுக்குவாங்க, அவங்களால தீர்த்து வைக்க முடியலன்னா வெளியே சொல்லி மற்றவங்கள்ட்ட சொல்லி மற்றவங்க மூலியமாக ஹெல்ப் வாங்கி உனக்கு தீர்த்து வைப்பாங்க. இது 2வது விதமான நண்பன். 3வது பொம்மையினுடைய காதில் ஒரு கம்பி விட்டப்போ இன்னொரு காது வெளியே வெளியே வந்துருச்சு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நண்பன். நீ என்ன ப்ராப்ளம் சொன்னாலுமே ஒரு காதில் கேட்டுட்டு இன்னொரு காதில் விட்டுட்டு எதுவுமே கண்டுக்காமல் போயிடுவாங்க, இது ஒரு விதமான நண்பன். இந்த மாதிரி 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணம்ப்பா, இதில் நீ எந்த மாதிரி நண்பனாக இருக்கணும்னு நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அப்பா சொன்னார். பையனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது எந்த மாதிரி நண்பனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு. இப்போ கதையினுடைய மாரல் என்னென்னா, நம்மளுடைய நண்பர்கள் இந்த 3 விதத்தில் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட, நம்மளுடைய நண்பர்களுக்கு எந்த விதமாக இருக்கிறோன்னு நம்மளை பற்றி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நண்பன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உறவு. மை நேம் இஸ் நியாஸ் பஷீர். பை.